ಹೇಳಿದಲ್ಲ ಪ್ರತಾಪ. ಅಪ್ಪ ಏನಪ್ಪ ಎದಕ್ಕಾಗಿ ಎಣ್ಣೆ ಅಳಿತೀರ್ಗಳು? ನೀ ಪೋಯ್ ಎನ್ ಮರ್ಮಗಳೇ ಅಳಿತುವ. ಅಪ್ಪ ಇದು ಕಾಟಾಗ ಕೆಳಂಬುಗ್ರೇನ್, ಎನ್ ಕನವು ದೇವತೆಯೋಡು ತಿರುಂಬುಗ್ರೇನ್. ಪೋಯ್ ವಾ ಮಗನೇ. ನನ್ರಿ ಸೊಕ್ಕ மன்னா இளவரசர் சங்குத்தீவுக்கு போகிறார். அங்கே கவலைப்படாதீர்கள் மன்னா, அங்கு மோகினியை பத்தி தப்பு தப்பா பேச சரியான ஆட்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். மோகினியா? அவள் இருந்தால் அல்லவா அவளை நீ பார்ப்பதற்கு. மோகினிக்கு என்ன ஆயிற்று? அவளுக்கு என்ன, கொடுத்து வைத்தவள் அயல் நாட்டு இளவரசன் கிடைத்தான், ஆத்தாளு மகளும் ஓடிவிட்டார்கள். ஏன் என் மோகினியை பற்றி தவறாக பேசுகிறீர்கள்? அவள் என் காதலி, அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நீ மட்டும்தானா ஊரே அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டது? அவளுக்கு ஒரு ராஜகுமாரன் தேவைப்பட்டான். ஆள் கிடைத்தவுடன் நாலு நட்சத்திரம் பார்க்காமல் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டு உடனே கப்பல் எரி சென்று விட்டால் ஏனடா கந்தர்வ திருமணம் என்று போய் சொல்கிறாய்? அவள் திருமணமா செய்து கொண்டால் அவள் வப்பாட்டியா எல்லவா போய்விட்டாள்? போதும், நிறுத்துங்க. என்ன செய்ய போகிறாய்? உனக்கு துரோகம் புரிந்துவிட்டு ஓடி போனாலே மோகினி, அவளை நினைத்துக் கொண்டே சங்கடத்தில் வாடப்போகிறாயா? இல்லை, உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறாளே அழகு நாச்சியார், அவளுடன் சந்தோஷமாக வாழப்போகிறாயா? நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, வரும் ஆவணி திங்கள் ஆறாம் நாள் நமது பச்சைத்தீவு நாட்டின் இளவரசர் ஜெகதல பிரதாபன் அவர்களுக்கும், பச்சைத்தீவு நாட்டின் இளவரசி அழகு நாச்சியார் அவர்களுக்கும் வசந்த மண்டபத்தில் திருமணம் நடக்க இருப்பதால் மக்கள் அனைவரும் வந்து மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று மன்னர் உத்தரவு. இப்பொழுது நாடகம் ஆரம்பமாகிவிட்டது. நான் நாகஜோதியை அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ வெறும் ஆவி, நான் மாயாவி, என்னிடமே மோதுகிறாயா? நீ யார்? உனக்கும் எனக்கும் என்ன பகை? என் ராஜாவை நான் அடைய நீ ஏன் தடையாக வந்தாய்? என் லட்சியத்தை அடைய எனக்கு ஜெகதல பிரதாபன் வேண்டும். அதற்கு குறுக்கே யார் வந்தாலும் எதிர்ப்பேன், மீறினால் அழித்து விடுவேன். அதையே தான் நானும் சொல்கிறேன். என் காதல் நிறைவேற எனக்கு ஜெகதல பிரதாபன் வேண்டும். அதை தடுத்தால் உன் உயிரை எடுப்பேன். நான் மந்திரவாதி, நான் காதல் தீவிரவாதி. உன் காதல் ஜெயிக்காது, உன் ஆசை பலிக்காது. பார்த்து விடுகிறேன். பார்க்கத்தானே போகிறாய்? சரியான போட்டி. என்ன தம்பி,
அடிபட்ட வவால் மாதிரி மரத்தோட கவட்டையில உட்கார்ந்திருக்கிற பாம்புன்னா தவி ஏறாம தரையில அனுப்பாச்சு. ஐயோ, பாம்பு இங்க வரல, இந்த குடமுருட்டி கோகிலாவுடைய அண்ணன் வீடு இருக்குல்ல அங்க நுழைஞ்சிடுச்சு. ஆட குரங்குக்கு பிறந்த குரங்கா. ஏ ஒத்து, மூஞ்சில விட்ட குத்து பேந்துரும். எங்கேயே பாம்பு வந்திருக்கு, இங்க பூந்த மாதிரி ஏயா கத்துற? ஏன் அவசரப்படுற? அந்த பாம்பால உனக்கு சர்ப்ப யோகம் வரப்போகுது. பாம்பால மரண யோகம் தாயா வரும்? அது கெட்ட பாம்பு, இது நல்ல பாம்பு. ஐயோ, என்ன சொல்ல வர்ற நீ? இத பாரு, அண்ணன் வீட்டுக்குள்ள பாம்பு நுழைஞ்சதுனால அவன் இப்ப வெளியே நிக்கிறான். நீ என்ன பண்ற? வாத்தியத்தை எடுத்துக்கிற, நேரம் அங்க போய் புன்னாகவராளி ராகத்தை வாசிக்கிற. பொந்துல இருக்கிற பாம்பு வெளியே வரும், அத பட்டக்குன்னு பிடிச்சு கடாசுற. அதனால என்ன ஆகும்? வேற பொந்துக்குள்ள போயிடும். அது இல்லையா, உன் வாசிப்பை ரசிச்சு அண்ணங்காரன் குடமுருட்டி கோயிலாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். அட பம்ப தலையா, வந்தவன பாப்பா விஷயத்தை சொல்லாம பாம்பு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிய. டாய், எறாந்த நாத துரத்த, இன்னைக்கு பாம்பா நானு பாத்துறேன். குடமுருட்டி குண்டல கேசி, உன் வீட்டுல நுழைஞ்ச பாம்பை வெளியே கொண்டாற ஒரு பெரிய வித்வானே வந்திருக்காருயா. வாங்க வாங்க வாங்க. என்ன மகடி இவ்வளவு நீளமா இருக்கு? யோ, இது மகடி இல்லையா, நாதஸ்வரம். ஓஹோ, பிபி. என்னையா பிபிங்கிறா? அந்த பாம்பு இந்த கருமாந்திரம் பிடிச்சவன முதல்ல போட்டிருந்தா உள்ள இருக்கிற கோகிலாவ நீ சொலோமா கல்யாணம் பண்ணிருக்கலாம். யோ பாம்பாட்டிக்காரு, சீக்கிரமா உள்ள போய் பாம்பை பிடியா. என்னையா பாம்பாட்டிங்கிறா? அது சரி, என் நிலைமை பாம்பு முன்னாலெல்லாம் கச்சேரி வாசிக்க வேண்டியதா போச்சு. இதையே ஏன்டா உருவுறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பாம்புக்கு தான் காது கேட்காதுன்றாங்களே, நீங்க வாசிக்கிறது எப்படி கேட்கும்? ஐயோ, டேய், பாம்புக்கு என்ன காது கேக்குது? அன்னைக்கு சொல்லி அனுப்பு, அப்ப வந்து ஊதுறேன். அது வரைக்கும் பாம்பை பத்திரமா பாத்துக்க. என்னடா பின்னால நிக்குதா? கேள்விப்பட்டத சொன்னேங்க. பாம்பு என்ன காதாலியா கடிக்க போது, வாயால தானே கடிக்க போது? வந்தது வந்துட்டீங்க, சீக்கிரமா ஊதி பாம்பை வெளியே எடுங்க. அப்படி சொல்லி சொல்ல போய் தேடுற பாம்பை போய் அழியும் போய் தேடியாக்குது. அதை பிடிக்க சொன்னா ஊது ஊதுன்னு ஊதி ஊர் உள்ள பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டாந்துட்டியாடா. இன்னும் ஊதாதரா, வெளியூர் பாம்பெல்லாம் வரப்போகுது. வெளியூர் பாம்பெல்லாமா?